ஹலோ கைஸ், உங்க டூன்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிற மே சேனல். நீங்க ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகன் பண்ணுங்க, அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், வந்து போக்கிமோன் ஃபேண்டசி எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, லாரா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிக் அண்ட் சொல்லிட்டு அவங்க ரெண்டு எதிரி பத்தி சந்திச்சிருப்பாங்க. கூடவே எலம் ப்ரொஃபசர் லேபுக்கு போயிட்டு அங்க இருக்க போக்கிமோன்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. ஒரு வழி அப்படியே பாத்தீங்கன்னா, அங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு இப்ப எங்க போறாங்கன்னா, வயலட் ஜிம்முக்கு தான் போறாங்க. வயலட் சிட்டி ஜிம் லீடர் ஃபால்கன் பாத்தீங்க போட்டி போடுறதுக்காக என்ன பண்றாங்க, லாரா ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க. உள்ளே பாத்தீங்கன்னா வந்து அந்த ஜிம்மை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் லாரா பாத்தீங்கன்னா உற்சாகமா ஜிம்மை நோக்கி உள்ள போறாங்க. உள்ளேருந்து பாத்தீங்கன்னா ஒரு பையன் வராம பாத்தீங்கன்னா என்ன வேணும்னு சொல்லி கேக்குறான். ஒன்னு லாரா நான் சொல்றேன், ஜிம் லீடர் கூட போட்டி போடணும், ஜெஃபர் பேஜ் வந்து வாங்கணும் அப்படின்றாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா ஜிம்மா என்ன ஜிம்மு அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஓ, வயலட் சிட்டி ஜிம் லீடரா, அவர் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருப்பார், அங்கதான் வந்து அவர் ஜிம் வச்சிருக்காரு, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அந்த சின்ன பையன் பாத்தீங்கன்னா கேக்குறான். ஏ பாப்பா, இது கூட தெரியாம நீ எதுக்கு போட்டி போகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அந்த பையன் என்னது பாப்பாவா அப்படின்னு கேட்டோடனே பாத்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க. லாரா வேணும்னா நான் வந்து உங்களோட பேட்டில் பண்ணட்டுமா, நான் எவ்வளவு பேர் ட்ரெயின் காட்டுவான்னு சொல்லிட்டு லாரா சொல்றாங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கிற ட்ரெயினர்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேட்டில் பண்றதுக்கே உங்களுக்கு தனியா வந்து ட்ரைனிங் தேவைப்படும் அப்படின்றாரு அவரு. ஓ, அவ்வளோ பெரிய அப்பாட்டாக பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு லாரா பாக்குறாங்க. சரி, எனிவே நான் கூட பேட்டில் பண்ணணும், நீ வந்து ரொம்ப ஓவரா பேசுற, உன் வாயை வந்து அடக்கிற மாதிரி நான் வந்து ஒரு பேட்டில் பண்ண போறேன், அப்பதான் என்னோட பவர் என்னன்னு உனக்கு தெரியும் அப்படின்றாங்க. லாரா ஒன்னு இந்த பையன் என்ன சொல்றான், சரி நான் அந்த பேட்டில் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது ஒரு 2-on-2 பேட்டில் அப்படின்றான். அந்த போக்கிமான் ஸ்கூல்ல இருக்க ஒரு பையன் வந்து தொகுத்து வழங்குற அந்த பேட்டில், இது வந்து ஒரு 2-on-2 பேட்டில், இதுல வந்து ரெண்டு போக்கிமான் தான் பயன்படுத்த முடியும், ரெண்டு போக்கிமான் ஃபைண்ட் அடிச்சுன்னா அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம், உங்க ஆப்போனன்ட் ஜெயிச்சிருவாரு அப்படின்றாங்க. எந்த போக்கிமான் தாக்கு பிடிக்குதோ அதான் வந்து ஜெயிக்கும் அப்படின்றாரு. மைக் பார்த்தீங்கன்னா பேட்டில் பீச்சு வேறுகிறாரு. உடனே லாரா பார்த்தீங்க சிரிக்கிறாங்க, என்னது பீச்சு வந்து இறக்கணும், அது ஒண்ணுமே தெரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு இருக்காங்க. இந்த போக்கிமானா, இந்த போக்கிமானோட உருமாற்றம் தான் வந்து எங்க அப்பா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க லாரா. ஒருவேளை இது பீக்கச்சு வந்தா ஒன்னும் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும், பீச்சு வரக்கணும்னா அது வந்து ஒரு மொக்க போக்கிமான் தான் சொல்லுவேன் அப்படின்னுறாங்க. லாரா பார்த்தீங்கன்னா இந்த பேட்டிலுக்கு மைனன் தான் வந்து செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் பண்றாங்க பீச்சுவோட. பீச்சு உடனே வந்து நெசர் அட்டாக் வந்து பயன்படுத்துது, அதுக்கு மைனன் பார்த்தீங்கன்னா அதை தப்பிச்சிடுது. அதுக்கப்புறம் லாரா வந்து எலக்ட்ரோபால பயன்படுத்த சொல்றாங்க, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பீச்சுவால் தப்பிக்க முடியல, கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாட்டிக்குது, ஒரு செம் எஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அது இருக்குது மூவ். அதுக்கடுத்து பீச்சு தண்டர் ஷாக்கை பயன்படுத்துது, மைனன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்தும் தப்பிச்சிடுது. கடைசியில் லாரா என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் அட்டாக பயன்படுத்தி இதை தோக்கடிச்சுலாம் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சார்ஜை பயன்படுத்துறாங்க. அந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா செம் எஃபெக்டிவாக இருக்குது, பீச்சு பார்த்தீங்கன்னா அதில் மாட்டிக்குது, ஒரு சின்ன போக்கினாலும் வந்து தப்பிக்க முடியல, லெவலும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது பீச்சுக்கு, அதனால் பார்த்தீங்கன்னா சுலபம் வந்து மாட்டிக்குது. அந்த சார்ஜ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டாக இருக்குது. பக்கத்தில் இருக்க ஸ்கூல் பசங்க என்ன சொல்கிறாங்க, நீ பீச்சு ஸ்வாப் பண்ணி வேறு பக்கம் எடுத்துக்கோ, பீச்சு வாழ முடியாது, இதில் தாக்குப்பிடிக்க முடியாது, அதில் தாக்குப்பிடிக்க முடியாது, ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணுறான், பீச்சு வச்சு தான் பேட்டில் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒத்த கால நினைக்கிறான். இதுக்கு மேலே அவர் வழியே கிடையாது மைனன், இந்த பீச்சுவை தோக்கடிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க லாரா. உடனே இந்த பையன் என்ன சொல்கிறான், பீச்சுவை அட்ராக்டிவ் பயன்படுத்த சொல்கிறான். பீச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் போக்கிமான், மைனன் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் போக்கிமான், இதனால அட்ராக்ட் பார்த்தீங்கன்னா வேலைக்காகுது. மைனன் அட்ராக்ட்ல மாட்டதுனால லாரா பேச்சு பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேங்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் எந்த விதமான செயல்பாடும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஆயிடுச்சு மைனனுக்கு, அப்படியே பார்த்தீங்கன்னா சில மாதிரி நிற்குது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், அவனோட பிக்கஸ்ட் மூவாக வந்து ஒரு வச்சிருக்கான், எலக்ட்ரோ வெப் பார்த்தீங்கன்னா பயன்படுத்துது பீச்சு. அந்த ஒரே ஒரு அட்டாக்ல பார்த்தீங்கன்னா வந்து மைனனை தம்சம் பண்ணிடுது. ஓவரா பேசின லாரா பார்த்தீங்கன்னா வந்து கம்முன்னு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா மைனன் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மைனன் பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்துட்டாங்க பால்குள்ளே. சான்ஸ்லஸ் நம்பவே இல்லை இந்த மாதிரி நடக்கும் சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிவா சொல்கிறாரு, எந்த போக்கிமோனும் குறைச்ச மதிப்பிடாத, அதுக்கு பவர் அதிகமாக இருக்கும், அதோட லெவல் பார்த்தோன்னா வந்து நிறைய இருக்கும், ஒரு போக்கிமோனுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறத பொறுத்து தான் வந்து அது நல்லா சிறப்பாக வளரும் அப்படின்றாரு. ஸ்கார்பனி வெளியவா அப்படின்னு சொல்லி லாரா சொல்கிறாங்க. ஸ்கார்பனி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வேலையை முடிச்சு கொடுத்துரும் நம்மளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்பி பார்த்தீங்கன்னா வந்து இறங்குறாங்க பேட்டிலுக்குள்ளே. வந்து அடுத்த செகண்டே எம்பரட்டை பயன்படுத்தி பிஹெச்சு தோ கடிக்கப்படுது ஸ்கார்பனியால். அடுத்த போக்கிமான் ஆரிடோஸை பயன்படுத்துறது அந்த பையன். ஆரிடோஸ் என்ன பண்ணுது, ஸ்கேரிஃபைஸை பயன்படுத்துது. இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கார்பனி ரொம்ப வந்து பயந்துருது, நான் பார்த்தீங்கன்னா சண்டைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லாரா கால் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒழிஞ்சுக்குது. ஸ்கார்பனி நீ இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல, இப்போ மோது அந்த போக்கிமான் வந்து சாதாரண போக்கிமான் தான், அதை பார்த்து பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாரா சொல்கிறாங்க. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஸ்கார்பனி என்ன பண்ணுது, நான் போவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒத்த கால் நிற்குது. லாரா பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒழிஞ்சு கிடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா லாரா வந்து ரொம்ப சோகமாயிடுறாங்க, போட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா விளக்கிட்டு நீ ஜெயிச்சதாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பி வந்துடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு வேகமாக ஓடி போயிட்டு இருக்காங்க ரூட் 31 பக்கமா. மிவா இசுமி சார்லட்லாம் வந்து கத்துறாங்க, எங்க போற லாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் கூட பார்த்தீங்கன்னா வந்து நிக்காம பாட்டு போயிட்டே இருக்கா. லாரா பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு எனக்கு வந்து எந்த போக்கியும் வந்து வளர்க்க தெரியல, நான் வந்து நல்ல ட்ரைனரே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கிடக்குறாங்க. மிவா எப்பவுமே சொல்லுவான், போக்கிமான ட்ரெயின் பண்ணுறதை பொறுத்து தான் வந்து அந்த போக்கிமான் வந்து பலசாலியா இல்லை வீக்கா சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு இதே தெரிய வருது, நான் ஒரு வேஸ்ட் ட்ரைனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு ஆள் வராரு. லாரா பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு என்னாச்சு உனக்கு எதுக்கு அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் வந்து ஒரு வேஸ்ட் ட்ரெயினர், எனக்கு வந்து இந்த போக்கிமான் வந்து ட்ரெயின் பண்ண தெரியல, நான் வந்து இங்கே ஃபால்கனர்னு சொல்லிட்டு ஜிம் லீடர் கூட பேட்டில் பண்ண தான் வந்தேன், அதுக்கு முன்னாடி ஒரு போக்கிமான் ஸ்கூலில் வந்து பார்த்தேன்,
அங்கே ஒரு பையன் வந்து என்கிட்ட பேட்டில் பண்ணா, நான் அவங்ககிட்டயே தோத்துட்டேன், ஃபேக்டர் கிட்ட நான் எப்படி போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்லி எழுதிட்டுருக்காங்க. இதுக்கு கவலைப்படுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பக்கத்தில் போக்குமன் ட்ரைனிங் சென்டர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அங்கே போய் நீ வந்து கற்றுக்கலாம் நிறைய விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் அங்கே கூப்பிட்டு போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆள் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் வந்து லாராக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு, எப்படி பேட்டில் பண்ணணும், என்ன மாதிரி வகையில் வந்து நீ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அதில் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிவா இசுமீர் சார்ட்லாம் வந்து தேடிட்டு இருக்காங்க, லாராவை எங்கே தான் போனோம் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார்ட்லாம் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து தேடி பார்த்துட்டாங்க, ஆனால் கூட பார்த்தீங்கன்னா லாரா வந்து கண்டுபிடிக்க முடியல. ஸ்கார் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுது, என்னால் தான் வந்து லாரா இங்கேருந்து கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான் ஃபுல்லாக வந்து ட்ரைனிங் எடுத்து நல்லா வந்து கற்றுக்க ஆரம்பிச்சாங்க லாரா. இந்த பக்கம் லாராவோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஆஃபீஸ் ஜெனியோட பார்த்தீங்கன்னா வந்து லாராவை தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா லாரா வந்து இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க, லாரா வந்து கண்டுபிடிச்சிடறாங்க. ஃபால்கனர் லாரா உங்ககிட்ட தான் இருக்காங்களா, நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்கிறாங்க. லாரா கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க, எனது ஃபால்கனரா ஜிம் லீடர் ஃபால்கனரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. நான் உங்ககிட்ட தான் வந்து ட்ரைனிங் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. சரி கேஸ், என்னோட வேலை முடிஞ்சது, நாங்கள் இங்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க ஆஃபீஸ் ஜெனி. லாரோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நன்றி நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. உடனே சார்லட் கேட்குறா, நீ ஜிம்முக்கு தான் வந்தியா, நீ முதலே சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதான், எதுக்கு இந்த மாதிரி வந்து அங்கேருந்து ஓடி வந்த, எதுக்கு எங்கள் எல்லாரும் நீ தேட விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிம்மா போக்குமன் ட்ரைனிங் சென்டர் தான் நினச்சிட்டு இருக்கேன் நானே அப்படின்றாங்க லாரா. வெளியில் பெருசாக வயலட் சிட்டி ஜிம்னு சொல்லிட்டு போட்டிருக்கு, நீ அது கூட பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓ அப்படியா, அது கூட நான் பார்க்காம வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கார் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஓரமாக நிற்குது, என்ன சொல்கிறேன் தெரியாமல் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு இருக்குது. உடனே லாரா பார்த்தீங்கன்னா வந்து வாஸ் ஸ்கார் பண்ணி, நான் அவன் மேலே கோமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்கார் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓடி போய் அவன் மேலே பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணிக்கிட்டு அன்பு மழையை பார்த்தீங்கன்னா பொழிய ஆரம்பிச்சிடுது. இதில் உன் தப்பு எதுவுமே இல்லை ஸ்கார் பண்ணி, இது எல்லாமே வந்து ஏன் தப்பு தான், நான் தான் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து லாரா சொல்கிறாங்க. ஸ்கார் பண்ணி சைக்கிளை சொல்ல ஆரம்பிக்குது, இதுக்கு நானும் தான் காரணம், நீ மட்டும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிளை சொல்லுது. ஓகே ஃபால்கனர், உங்கள்கிட்ட நான் பேட்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறாங்க லாரா. ஓ அப்படியா, ஓகே நான் அக்செப்ட் பண்ணிடுறேன் ஜிம் பேட்டில், வா வந்து பேட்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இது 3-on-3 பேட்டில் அப்படின்னு சொல்கிறாரு ஃபால்கனர். 3-on-3 ஓகே, நான் இந்த வாட்டி வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ட் இருக்க மாட்டேன், நான் வந்து நார்மலாக நடந்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க லாரா. மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் காமா வந்து பேட்டில் ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் லீடர் ஃபால்கனர் பார்த்தீங்கன்னா நாக்தல் வந்து வெளியிருக்கிறாரு. இதுக்கு வால் கேரனோ தான் வந்து சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வால் கேரனை வந்து சூஸ் பண்ணிட்டு பேட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இறங்குறாங்க லாரா. முதல் அட்டைக்கு வந்து சூப்பராக வந்து பயன்படுத்துறாங்க, ஃப்ளேம் வீல் வந்து பயன்படுத்துறாங்க. இதுக்கு நாக்தல் பார்த்தீங்கன்னா மேலே பறந்து டேக்கில் அட்டை வந்து பயன்படுத்து பக் பைட்டை பயன்படுத்துன்னு சொல்லிட்டு லாரா சொல்கிறாங்க. நாக்தல் வந்து அடி வாங்கிக்குது, உடனே கன்ஃபியூஷன் அட்டை வந்து பயன்படுத்துது. லாராவோட வால் கேரனை பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் அட்டை வந்து மாட்டிக்குது, பார்த்தீங்கன்னா எந்த பட்சம் கேட்க முடியல. லாரா பேசுறது பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கேட்கல. வால்கேரனை நோக்கி ஸ்கேட்டுக்கு வந்து பயன்படுத்துது, அதுலேருந்து தப்பிச்சிடு அப்படின்றாங்க லாரா. ஃபயர் ஸ்பீனை பயன்படுத்து அப்படின்றாங்க, ஃபயர் ஸ்பீனில் பார்த்தீங்கன்னா வந்து மாட்டிக்குது. நாக்தால் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறார் ஃபால்கனர். இந்த வாட்டி அதில் மாட்டிக்கூடாது வால்கேரனோ, அதை பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க லாரா. ஒரு வழியாக கடைசியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வீலை பயன்படுத்தி அந்த மேட்ச் வந்து முடிக்கிறாங்க. நல்லா போட்டி போட நாக்தால் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாரு ஃபால்கனர். இதுக்கப்புறம் அவர் என்ன போக்கியம் பயன்படுத்துறாரு, டக்ட்ரியை வந்து பயன்படுத்துறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்கேரனை வந்து கடைசியில் வந்து தோக்கடிக்கப்படுது, டக்ட்ரியை பார்த்தீங்கன்னா வின்னாயிடுது. அதுக்கப்புறம் லாரா பார்த்தீங்கன்னா மைண்ட் அண்ட் போக்குமனை சூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ கடைசியில் டக்ட்ரியோட கதையை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அதுக்கடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் போக்குமனை பார்த்தீங்கன்னா வந்து எடுக்கிறாரு ஃபால்கனர், அதான் வந்து பிஜியாட் போக்குமான். பிஜியர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது, அது ஒரு கஸ்ட் அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவலில் இருக்குது. எப்படியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து தோக்கடிக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரே போக்குமன் மட்டும் தான் வந்து சூஸ் பண்ண முடியும் லாரா. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கார் பண்ணி தான் சூஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டி நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும் ஸ்கார் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸ்கார் பண்ணி பார்த்தீங்கன்னா லாரோட பேச்சு கேட்குது, எல்லா விதத்திலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒத்தடிக்குது. ட்ரைனிங் சென்டரில் ஃபால்கனர் கற்றுக் கொடுத்த எல்லா ட்ரிக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பயன்படுத்துகிறாங்க லாரா. அந்த ட்ரிக் எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் ஸ்கார் பண்ணி தோக்கடிச்சது பிஜியாட்டை. இந்த பேட்டிலில் நம்ம தோத்துன்னு சொல்லிட்டு நினைக்காம ஃபால்கனர் லாரா ஒரு புது விஷயத்தை வந்து கற்றுக்கிட்டாங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தோஷப்பட்டார். இந்த லாரா அவனோட ஜெஃபயர் பேட்ச், ஜெஃபயர் பேட்சா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க லாரா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக கத்தி நம்ம ஜெஃபயர் பேட்சை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கட்டுறாங்க. ஸ்கார் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்து கற்றுது. ஒரு வழியாக கடைசியில் பார்த்தீங்கன்னா ஜிம் லீடர் கூட பேட்டில் பண்ணி கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா வந்து சண்டை போட்டு ஜிம் லீடரை தோக்கடிச்சிருப்பாங்க. ரொம்பவே நன்றி ஜிம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாரா வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க. இசுமிலேஸ் கேட்குறான், கிளேகன் தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும், கிளேகன் வச்சு சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு லாரா சொல்கிறா, கிளேகன் நான் சண்டை போடுறதுலாம் பயன்படுத்த மாட்டேன், அதுக்கு அடிப்பட்ட என்னால் தாங்க முடியாது, அதனால் பேட்டில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இல்லை லாரா, இது மாதிரி பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது, போக்குமோனை எல்லா போக்குமோனும் நீ வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு இசுமிலேஸ் சொல்கிறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தலையாட்டுறா லாரா. அவளுக்கு பார்த்தீங்கன்னா விருப்பமே கிடையாது. இதில் அப்படியே இந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா வந்து ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிக் அண்ட் லிண்டா பார்த்தீங்கன்னா வந்து எப்போ போல வந்து டீ கட்டை தான் இருக்கிறாங்க, டீ குடிச்சிட்டு இருக்காங்க. எப்போ போல வழக்கம் போல நடக்கும் அதே மாதிரி தான் நடக்குது. அவர் பாஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் பண்ணி, என்ன தான் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, உருப்படியாக வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க, நீங்களாம் வந்து எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து பயங்கரமாக கத்துறாரு. உங்களை நான் ஜோட ரீஜன் காமிச்சது வந்து பவர்ஃபுல்லான போக்குமெஸ்லாம் வந்து எனக்கு பிடிச்சி கொடுப்பீங்கன்னு தான் சொல்லிட்டு நான் அமிச்சு வச்சேன். ஆனால் அந்த மாதிரி ஒரு போக்குவரத்து வந்து நீங்கள் பிடிச்சிட்டு வந்து ஒன்று கூட கண்ணில் காட்டல. லாராவோட கேங்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் இல்லையா, அது கூட பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க. சாரி பாஸ், நாங்கள் பிஸியான வேலையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இருக்கு
நீங்களா பிஸியான வேலையில இருந்தீங்க, நீங்க தான் டீ குடிச்சிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பிஸியான வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஓ கண்டுபிடிச்சிட்டீங்களா, சாரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாங்க ரெண்டு பேரும். லாராவை கண்காணிக்கிறதுக்காக போறாங்க. லாராவோ ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து ஹாப்பியாக வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஜிம் நோக்கி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரிக்கோ நெட்டு பண்ணுறாங்க, ஒரு பைசைக்கிள் எடுத்துக்கிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா நோக்கி வந்துட்டு இருக்காங்க. விட்டா போது மோதிராக போகுது, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேகம் வந்துட்டு இருக்காங்க. லாரா பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து ஸ்பின் பண்ணிட்டே வந்துட்டு மேலேக்கும் கீழேக்கும். ஒன்ஸ் இது மேலே வந்துன்னு பார்த்தீங்கன்னா பைசைக்கிளில் இருக்கு வேகமாக வந்து அந்த ஜிம் பேட்ஜை பார்த்தீங்கன்னா அதை வாங்கிடுறான். பிடிச்சி கொண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெறுப்பேற்றி அங்கே வந்து கிளம்பிடுறான். ஹே யார் நீங்கள் எதுக்கு இது மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னோட ஜிம் பேட்ச் நான் கஷ்டப்படி ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்கிறான் லாரா. உடனே மிவா பார்த்துட்டு சொல்கிறான், இவங்களும் தெரியலையா போன வாடி வந்தாங்க அதே கும்பல் தான் இவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வேகமாக சைக்கிள் பெடல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளம்பிட்டாங்க. போச்சு போ எல்லாமே வந்து போச்சு, நான் திரும்பி ஃபஸ்ட்டு இருந்தால் ஜிம் பேட்ச் ஜெயிக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருக்காங்க லாரா. உடனே தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரியார் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா வந்து யாருன்னு சொல்லிட்டு தெரியல, ரிக்கோ லிண்டாவும் பார்த்தீங்கன்னா வந்து தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அவர் பெரிய பயில்வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரிக்கோ காலர் பிடிச்சி தூக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லிண்டாவை தூக்கிட்டு இருக்காரு காலரில். கிட்ட வந்தோடனே தான் தெரியுது அது பார்த்தீங்கன்னா லாராவோட அப்பாவான ஆஷ். டாடி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாரா வந்து ரொம்ப கத்திக்கிட்டு வேகமாக பார்த்தீங்கன்னா வந்து போகிறார் ஆஷ் நோக்கி. இதான் உன் ஜிம் பேட்ச், இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் ஆஷ். ரொம்பவே தேங்க்ஸ் டாடி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா லாரா. இல்லை நான் ஒரு விஷயமா வந்தேன் ஜோடோக்கு அப்படின்னு சொல்கிறார் ஆஷ். கூட பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டியும் வந்திருக்காங்க. மிஸ்டி நீங்களும் வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற லாரா. லாராவும் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி ஆஷும் மிஸ்டியும் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திக்கிறாங்க அவங்கள. சரி ஓகே லாரா, இது வரைக்கும் எத்தனை ஜிம் பேட்ச் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு ஆஷ் கேட்குறாரு. ஓ நானாப்பா, நான் ஒன்னே ஒன்று தான்ப்பா ஜெயிச்சிருக்கேன். இல்லைல்ல நான் சொல்கிறேன், ஒரே ஜிம்பர் தான் ஜெயிச்சிருக்கேன். இந்த டைமில் நான் வந்து எவ்வளோ ஜிம்பர் ஜெயிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் ஆஷ். மிஸ்டி பார்த்தீங்கன்னா ஓரக்கண்ணில் பார்க்குறாங்க. ஓவரா பேசுகிற ஆஷ் நீ வந்து எப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், புதுசாக அந்த பசங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ நடிக்காத ஓவரா, ஓவரா பேசினா உடம்புக்கு ஆகாது அப்படின்றாங்க மிஸ்டி. சரி சரி விட்டுத்தல்லு, நான் ஒன்றும் சொல்லலை, நானும் உன்னை மாதிரி தான் இருந்தேன்லாரா, நான் உன்னோட மோசமாக இருந்தேன், நீ அது பரவாயில்ல, அந்த கொஞ்ச நாளே வந்து ஃபஸ்ட் ஜிம் பேட் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆஷ். ஓ அப்படியா லாரா பார்த்தீங்கன்னா நக்கலாக வந்து சிரிக்கிறாங்க. என்னதான் வந்து அவர் என்ன சொன்னாலும் என்னோட அப்பா அவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப பாசமாகவும் இருக்காங்க. ரிக்கன் லிண்டா பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து பைசைக்கிள் எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. ரிக்கன் லிண்டாவும் என்ன பண்ணுறாங்க, உடனே பாஸுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ் பாஸ் எல்லாமே சொதப்பிச்சு பாஸ், நாங்கள் லாரா ஃபாலோ பண்ணி தான் போயிட்டு இருந்தோம், அப்போ திடீர்னு ஒரு ஆள் வந்துட்டாரு, அவர் பேர் கூட ஏதோ சொன்னாங்களே லிண்டா உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ரிக்கு. லிண்டா யோசிச்சுக்கிட்டே வந்து ஆஷ்ன்னு நினைக்கிறேன், ஆஷ் தான் அவரோட பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. உடனே பாஸ் வந்து ஆச்சரியப்பட்டு, ஆஷா, ஓ ஆஷ் எப்படியோ வந்து நீ கடைசியாக எங்கள் இடத்துக்கு வந்துட்டியா, முன்னதான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மைண்ட் வாஷ் நினச்சிட்டு ஓப்பனாக பேசிகிட்டு இருக்காரு பாஸு. என்ன பாஸ் வளர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் கேட்குறாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மழிப்பிடுறாரு. எப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லாரா வந்து சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஜோடி ரீதியில் பார்த்துருந்தால. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஜேர்னி வந்து முடியாது, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க போனோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஆஷ் வந்து ஜிம் பேட்ச் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்காரு. எல்லா சமயத்திலும் வந்து யாரும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, லாரா தான் வந்து எல்லாத்தையும் வந்து நோக்கி ஃபேஸ் பண்ணணும். இது வேறு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி நம்ம ஃபேன்ஸ் உங்களை எடுத்து செஞ்சுக்கிறேன். அரிகத்து மக்களே.